அன்பார்ந்த கணக்கு பதிவியல் மாணவர்களே வணக்கம். கூட்டாளி விலகல் படத்தில் பயிற்சி வினா 11 பார்க்க இருக்கிறோம். பயிற்சி வினா 11. மணி, கனி மற்றும் சோனி என்ற கூட்டாளிகள் தங்கள் லாபங்களை 4:5:6 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வந்தனர். 4:5:6. மணி என்பவர் அக்கூட்டாண்மையை விட்டு விலகுகிறார். முதல்ல உள்ள கூட்டாளி விலகிறார். புதிய லாப பகிர்வு விகிதம் மற்றும் ஆதாய விகிதத்தை கணக்கிடவும். இது ரொம்ப எளிமையான கணக்கு. கூட்டாளி விலகல்ல பழைய லாப விகிதம் கொடுத்துருக்குறாங்க. எவ்வளவு எந்த பங்கை யார் எடுத்துக்கிறா அந்த மாதிரியான தகவல்கள்லாம் இல்லை அப்படிங்கிறப்ப யார் விலகிறாரோ அவருடைய பங்கை கட் பண்ணிடுங்க. இப்போ மணி விலகிறாரு, மணியோட பங்கு 4. இப்போ 4 கட் பண்ணிட்டீங்கன்னா 5:6 தான் அவர்களோட புதிய விகிதம், லாப விகிதம். புதிய லாப விகிதம் 5:6. அதே மாதிரி ஆதாய விகிதமும் அவங்க பழைய லாப விகித அளவிலேயே ஆதாயம் பெறுகிறார்கள். அப்போ அதே தான் வரும், 5:6. இப்போ இதை செய்திருவோம். இது ஒரு எளிமையான கணக்கு. மணி, கனி, சோனி கூட்டாளிகள் லாப விகிதம். நாலு இஸ்டு அஞ்சு இஸ்டு ஆறு. மணி விலகுகிறார். மணி விலகுகிறார்னா அந்த 4 பாகம் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணிடுங்க. அப்ப ஆதாய விகிதம் என்னன்னா பழைய லாப விகிதத்திலேயே ஆதாயம் பெறுவார்கள், 5:6. அதே மாதிரி புதிய லாப விகிதம் என்னன்னா அதே தான், 5:6. இதுதான் ஆன்சர். இப்போ ஆதாய விகிதமும் சொல்லிட்டோம், புதிய லாப விகிதமும் சொல்லிட்டோம். இப்போ கணக்கு முடிஞ்சது. நன்றி மாணவர்களே.